எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, எதுவுமே நடக்கலை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே புரியலன்னு புலம்புறவாளுக்காகவும், பரிகாரம்னா உண்மையில் என்னன்னு தெரியாதவங்களுக்காகவும் தான் இந்த கதை. வெறும்னு படிக்கிறதோடு நிற்காமல் இதில் இருக்கிற நீதியை புரிஞ்சுட்டு அதை நம்மளோட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கணும். ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனார். நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடின்றிருக்கிறச்சு சாயங்கால நேரம் வந்துடுத்து. ஒரே இருட்டு. அப்போ தூரத்தில் தெரிஞ்ச ஒரு மரத்து மேலே ஏதோ ஒரு மிருகம் உட்கார்ந்துருக்க மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த உருவம் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஏதாவது ஒரு கொடிய மிருகமாக இருக்கணும்னு நினச்சிண்டு வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி பாணத்தை செலுத்துகிறார். அடுத்த சில வினாடியில் மரத்து மேலேருந்து ஐயோ அம்மான்னு ஒரு குரல் கேட்குறது. ஏதோ ஒரு மிருகத்தோட ஓலம் கேட்கும்னு நினச்சா மனுஷனோட ஓலம் கேட்குறது. யாரையோ தவறுதலாக கொண்டுட்டோமோ பயந்து போய் மரத்தை நோக்கி ஓடுறார் ராஜா. அங்கே போய் பார்த்தா 16 வயசு சின்ன பையன் ஒருத்தன் இவரோட அம்புக்கு பலியாகி கீழே விழுந்துட்டான். இப்படி ஒரு விபரீதம் நடந்துடுத்தேன்னு ராஜா உடனே காவலாளிகளை கூப்பிட்டு, இவனோட பெற்றோர்கள் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பா, உடனே கண்டுபிடிச்சி கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி கட்டளையிடுறார். வீரர்கள் 4 பக்கமும் போகிறா. கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை ராஜா கிட்ட அழைச்சிட்டு வரா. இவங்க தான் அந்த பாலகனோட பெற்றோர். காட்டில் விறகு வெட்டி பிழைக்கிறது தான் இவங்களோட தொழில் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். மன்னன் அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு உங்கள் மகனை கொல்லலை, அறியாமல் நடந்த தவறு. இங்கே போதிய வெளிச்சம் இல்லை, தூரத்துலேருந்து அம்பு எய்தினதுனால மரத்து மேலே இருந்தது ஏதோ ஒரு விலங்குன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ராஜா ரொம்ப பவ்யமாக மன்னிப்பு கேட்குறார். தான் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சமாதானம் ஆகலைன்றது ராஜா புரிஞ்சுட்டார். அடுத்த நொடி கைத்தட்டி தன்னோட காவலர்களெல்லாம் கிட்ட கூப்பிட்டு 2 பெரிய தட்டுகள் எடுத்துகிட்டு வர சொன்னார். அங்கே நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்ட 2 தட்டுகளை அவர்கள் முன்னாடி வைக்க சொல்கிறார். தட்டுக்கள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளெல்லாம் கொட்டி தான் போட்டுருந்த ஆபரணங்களெல்லாம் கழட்டி அந்த தட்டில் வைக்கிறார். அதுக்கப்புறம் தன்னோட இடுப்பில் இருந்த உடைவாளை உருகி அதை வந்து இன்னொரு தட்டில் வைக்கிறார். மக்களை காக்க வேண்டிய நானே என்னோட குடிமகன் ஒருத்தனோட உயிர் இழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன், நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், பாதிக்கப்பட்ட உங்ககிட்டயே தீர்ப்பை சொல்கிற ஒரு வேலையை விட்டுடுறேன், நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் இது ஒன்று தான், இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் இருக்குது, அதை எடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க. அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு தட்டில் இருக்கிற உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்னதுக்கு பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னு தன்னோட கிரீடத்தை கழட்டி மந்திரிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பெற்றோர் முன்னாடி மண்டியிட்டு உட்கார்ந்தார் ராஜா. கூட வந்த காவலர்களுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் நடக்கிறத பார்த்து ரொம்ப திகப்பாக இருந்தது. அந்த விறகு வெட்டி நம்ம ராஜாவை வெட்டிட்டா என்ன பண்ணுறது, மக்களுக்கும் மகாராணிக்கும் என்ன பதில் சொல்கிறது, செய்வதறியாது திகச்சு நின்னா அவங்களாம். சில நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறம் விறகு வெட்டி பேச ஆரம்பிக்கிறார். ஒன்று, நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும், இல்லை மன்னரை கொல்லணும், அப்படிதானே? நான் எதை செய்ய போகிறேன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் படபடப்போடு காத்துட்டுருக்கேங்க இல்லையா? நான் விரும்புறது இந்த பொற்காசையோ ஆபரணங்களையோ இல்லை, என் மகனே போயிட்டான், இந்த பொற்காசையும் ஆபரணத்தையும் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஐயோ, அப்படின்னா இவன் ராஜாவை கொல்ல போகிறானா? எல்லாரும் விட விடத்து போயிட்டா. விறகு வெட்டி தொடர்ந்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மன்னரை கொல்ல விரும்பலை, அவர் கொடுக்குற பொன்பொருளையும் விரும்பலை. நான் விரும்பியது எதுவோ அது எனக்கு கிடைச்சிடுத்து. தான் செய்த தவறு குறித்து மன்னர் மனசு வருந்தணும், இதை தான் நான் ஆசைப்பட்டேன். அவர் வருந்தி கண்ணீர் விட்டதோட பெருந்தன்மையாக தன்னோட உயிரையும் பதிலுக்கு தியாகம் பண்ண துணிஞ்சிட்டார். அது ஒன்றே எனக்கு போகும். மன்னரை தண்டிக்கிறதுனால என் மகன் திரும்பியும் வரப்போகிறதில்ல, ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல ராஜாவை இழந்துடும். நான் அப்படி செஞ்சால் என் மகனோட ஆத்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரத்தில் நான் பொன்னையும் பொருளையும் வாங்கிண்டா என் மகனோட உயிருக்கு நான் வெலை பேசின மாதிரி ஆகிடும். மன்னர் தான் செஞ்ச தவறுக்கு உளப்பூர்வமாக மனம் வருந்தி கண்ணீரே சிந்திட்டார், இதுவே போகும்,
எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வந்த வழியே திரும்பி போயிட்டார் விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமா, வியந்து போனார்கள் எல்லாரும். அந்த மன்னன் தான் நாம் எல்லாரும், நாம் செய்கிற பாவங்கள் தான் அந்த கொலை, அந்த விறகு வெட்டி தான் கடவுள். இப்போ புரியுறதா எப்படிப்பட்ட மனசோட பரிகாரம் பண்ணணும்னு? இப்படி செய்கிற பரிகாரங்கள் தான் பலன் அளிக்கும். அந்த ராஜா விறகு வெட்டிக்கு முன்னாடி தன்னை ஒப்படைச்ச மனோநிலையில் இருந்து பரிகாரம் செஞ்சு பாருங்க, உடனடியாக பலன் கிடைக்கும்.